இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்களே இவர்கள் என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இந்த நற்செய்தியில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதே வேளையில ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்கையை குறித்து பாராட்டி பேசுகிறார். ஒருவரை இயேசு விமர்சனம் செய்கிறார். அவரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவரை போல நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர் யாரென்றால் மறைநூல் அறிஞர். ஆனால் ஒரு ஏழை கைம்பெண், அவர் ஏழையாக இருக்கிறார், கணவனை இழந்தவராக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய காணிக்கையை போன்றுதான் நீங்களும் கொடுக்க வேண்டும், இவரே உங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என்று ஒரு ஏழை கைம்பெண்ணை அடையாளப்படுத்துகிறார். ஒருவர் சமூகத்திலே உயர்ந்தவராக மறைநூலை அறிந்தவராக இருக்கிறார், ஆனால் அவரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர் போலியானவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இயேசு ஏழையாக கைம்பெண்ணாக இருக்கக்கூடியவரை உயர்த்தி பேசுகிறார். இதுதான் நம் ஆண்டவர். இந்த ஒரு நிகழ்வை விவிலியத்தின் ஏறக்குறைய எல்லா இடங்களிலுமே பார்க்க முடியும். முதன்மையானவர்களை கடைசியாக்குவதும் கடைசியானவர்களை முதன்மையாக்குவதும் ஆண்டவருடைய கைவண்ணம். விவிலியத்தில் தொடக்கம் முதல் இறுதி வரை பார்க்கிறோம். யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கடவுள் தன்னுடைய சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தது எகிப்திலே இருந்த ஒரு அடிமையின் கூட்டத்தை தான். கடவுள் தன்னுடைய இனமாக சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கையும் செய்தார். மோயிசன் என்பவர் ஒரு எபிரேயரை கொலை செய்திருந்தார். இந்த ஒரு கொலைகாரரை தான் இஸ்ரேல் மக்களை மீட்டு வருவதற்கு அந்த விடுதலை பயணத்திலே ஒரு அருள் கருவியாக பயன்படுத்தப்பட்டவர். தாவீது அரசன் இன்னுமாக விவிலியத்தில் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். பலவீனமானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்களோ புற அடையாளங்களை பார்க்கின்றார்கள். எனவே நாம் ஏமாந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவர். நம்முடைய மனநிலை என்ன, நம்முடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதை காணக்கூடியவர்.
எனவேதான் நிறை வார்த்தை சொல்லுகிறது, மறைவாய் உள்ளதை தந்தை காணுவார். நாம் எந்த ஒரு மனநிலையோடு ஒரு வேலையை செய்கிறோம், எந்த ஒரு உள்ளத்தோடு நாம் பணிவிடை செய்கிறோம், உதவி செய்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், போதிக்கிறோம் என்று பார்க்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் வார்த்தை மொழிகளிலே மக்களை மயக்கும் வண்ணம் பேசலாம், அன்பை குறித்து நாம் நாள் கணக்காக பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நம்மிடத்திலே உண்மையான அன்பு இல்லை என்று சொன்னார். உதவி செய்வதை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் உதவி செய்யவில்லை என்று சொன்னால், என் உள்ளத்திலே அப்படி ஒரு எண்ணமும் ஆசையும் இல்லை என்று சொன்னால், எல்லாம் போலியானது, பொய்யானது. மனநிலை என்பது மிக மிக முக்கியம். நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் அல்ல அந்த அன்பு என்பது, அது உண்மையாகவே சொல்லப்பட்டு இருக்கிறதா, அதில் உண்மை இருக்கிறதா, அதில் உணர்வு இருக்கிறதா என்று பார்க்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, செயல் இல்லாத விசுவாசம், இறை வார்த்தை சொல்லுகிறது செத்த விசுவாசம். செயல் இருக்க வேண்டும், வெறும் வெற்று வார்த்தைகளில், போலியான வார்த்தைகளில் அல்ல. எனவேதான் மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புவார்கள், முதன்மையான இருக்கையை விரும்புவார்கள், முதன்மையான இடங்களை விரும்புவார்கள், இறைவனிடம் வேண்டுவதை போல நடிப்பார்கள். வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவது அல்ல, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வது அல்ல, மாறாக என்ன ஓட்டம் உள்ளத்தின் அளவில், உள்ளார்ந்த அன்போடு நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு சமையல் பணியில் கூட அன்பு இருக்க வேண்டும், ஒரு பாசம் இருக்க வேண்டும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும், நாம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த படிப்பு நமக்கு பிடித்திருக்க வேண்டும், அதை நாம் விரும்பி செய்ய வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் இதோ இந்த வேலையை என்னிடத்தில் கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக, கடமைக்காக செய்வது அல்ல வேலை, அதை பாசத்தோடு ஆசையோடு செய்வது, அப்பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டு கொண்டிருந்தவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார், ஒரு ஏழை கைம்பெண் போட்ட காணிக்கையையும் பார்த்து கொண்டிருந்தார், அந்த பெண்ணை உயர்வாக பேசினார். ஏனென்று சொன்னால் அவருடைய மனநிலையெல்லாம், இது என் ஆண்டவருக்கு உரியது, என் ஆண்டவருக்கு நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன், அவர் என்னை வழி நடத்துவார், நான் என் ஆண்டவர் இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி அந்த பெண் நம்பினார். எனவேதான் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்ததை கூட கொடுத்தார். நம்முடைய கொடுத்தல் என்பது அப்படி இருக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும், அது அன்பாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அதில் முழுமை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அந்த அன்பை முழுமையாய் கொடுத்தார், சிலுவையிலே உயிரை தியாகம் செய்யும் அளவிற்காய் உயிரையே கொடுத்தாரே, அந்த முழுமையான கொடுத்தல், அதுதான் உண்மையான அன்பு. விளம்பரத்திற்காக, போலிக்காக, வெற்று வார்த்தைகளில் சொல்வதல்ல, உணர்வு பூர்வமாக, எண்ணத்தின் அடிப்படையில, உணர்வுகளின் அடிப்படையில உண்மையான அன்பை செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அதை காணுவார். மறைவாய் உள்ளதை காணும் அவர் இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய உங்கள் ஜெபம் கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை அன்போடு பாராட்டி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ புதிய ஒரு நாளை கொடுத்ததற்கு இதோ நன்றி செலுத்தி உம்மிடத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இந்த நாளை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப தர வேண்டுமென ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் உடன் இருப்பீராக, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பான உள்ளத்தோடு நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்துல ஆண்டவரே உம்முடைய அன்பை மட்டுமே எடுத்து சொல்லும்படியாய் எங்கள் உள்ளத்திலிருந்து நீர் பேசுவீராக, எங்கள் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தீமைக்கு பதிலாக நன்மையை மட்டுமே செய்யும்படியாய் எங்களுக்கு அன்பின் இதயத்தை தருவீராக. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய திரு இருதய அன்பு வெளிப்படும்படியாய் ஆண்டவரே ஆசீர்வதி.
ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களிலே போலியான பொய்யான வெறும் வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறோம். இதோ இந்த நாளிலே அந்த போலியான நேரங்களுக்காய் நாட்களுக்காய் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. முதன்மையான இடங்களை தேடி சுயநலத்தோடு பிறரை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிப்பீராக, எங்கள் மீது இரக்கம் கொள்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. மோயிசனை தாவீதை உயர்த்தியது போல, மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல, உம்முடைய அருள் கருவிகளாய் நீர் பயன்படுத்தியது போல இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இதோ இந்த ஏழை கைம்பனை போல ஆண்டவரே நீரே எங்கள் ஆயர் என்று சொல்லி உமையே நம்பி இருக்கிறோம். உம்மிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை கைவிட்டு விடாதையும், எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக. நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் அகில உலகத்தையும் உம்முடைய திரு இரத்தத்தினால் கழுவி புது முகமாய் நீர் படைக்க வேண்டுமா செபிக்கிறோம், செபிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாக வாரும். எங்களை ஆசீர்வதியும். ஆவியானவரே எங்களோடு தங்கி இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய். இதோ இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.